ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு சாக்லேட் கேக் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஐசிங்கும் போட்டு நல்ல சுவையான ஒரு சாக்லேட் கேக் அப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடுவோம் எங்களுக்கு இதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் உப்பு போடாத பட்டை தேவை அதை இப்படி இருந்தால் வெட்டி எடுக்கலாம் அல்லது ஸ்கேலில் போட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் பட்டர் எடுத்துக்கொள்ளுவோம் இருநூற்றி ஐம்பது கிராம் சீனியும் தேவை அதையும் அளந்தெடுத்து வச்சுக்கொள்வோம் பிளெயின் ஃப்ளா ஓல் பர்பஸ் ஃப்ளா இருநூற்றி ஐம்பது கிராம் தேவை அதுக்குள்ளே நாலு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் போட போகிறோம் கேக் பொங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு டீஸ்பூன் பை காப் சோடாவும் சேர்க்க போகிறோம் இந்த மா பொருட்களை மூன்று தரம் அரிச்செடுக்க போகிறோம் இதில் கட்டிகள் இருக்கும் மற்றது எல்லா பொருட்களும் கலக்கோணும் அதோட இந்த மா வந்து எங்களுக்கு சாஃப்டாக தேவை அதுக்காக மூன்று தரம் அரிச்சடித்துடுவோம் இந்த அரித்த மாக்கலவையை ஒரு பக்கமாக வச்சிடுவோம் இந்த சாக்லேட் கேக்குக்கு எங்களுக்கு நாலு முட்டை தேவை அரைக்க பால் தேவை இப்போ நாங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை சின்ன சின்ன சதுர ஷேப்புகளில் வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு சீனியையும் போட்டு நல்லா க்ரீமியாக அடிக்கப் போகிறோம் இந்த பட்டரை சின்ன இப்படி வெட்டைக்க இப்படி பீட் பண்ணுறது சுகமாக இருக்கும் அதால் வெட்டி போடுறோம் நாங்கள் பீட் பண்ணி கொண்டு இந்த சீனி பட்டர் எல்லாம் கரைகளில் போய் சேர்ந்துருக்கும் அது அடிபடாது அதால் ஒரு ஸ்பூனால் அதை வலிச்சு வலித்து இந்த அடிபடுற இடத்துல போட்டுக்கொண்டே இருக்கணும் இப்போ இந்த சீனியும் பட்டரும் அடிபட்டுட்டுது இதுக்குள்ளே ஒவ்வொன்றா முட்டையை சேர்த்து அதையும் நல்லா அடித்து விட போகிறோம் எப்பையும் இந்த கரைகளில் இருக்கிற பேட்டரை வலித்து நடுவில் போட்டு அதையும் சேர்த்து அடிக்கிறது நல்லது இப்போ நாங்கள் நாலாவது முட்டையையும் சேர்த்து நல்லா ஒருக்கா அடிச்செடுத்துடுவோம் இந்த நேரம் வெனிலா ஒரு டீஸ்பூனும் சேர்த்து கலந்துடுவோம் பட்டை சீனி முட்டையெல்லாம் நல்லா கலந்தாச்சு இனி நாங்கள் அரித்து வச்சிருக்கிற மாப்பொருட்களையும் பாலையும் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஸ்பீடில் நல்லா கலந்தெடுத்துடுவோம் இப்பயுமே கரைகளில் அந்த பட்டர் வந்து நிற்கும் அதுகள வலிச்செடுத்து நடுவுக்க போட்டு எல்லா பொருட்களையும் சரிசமமாக கலந்தெடுக்கணும் எல்லா மாவையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவேன் மாவும் பாலும் களைப்பட்டுட்டுது இன்னொருக்கா கரைகள் எல்லாத்தையும் வளிச்செடுத்து போட்டு நல்ல வடிவாக ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஸ்பீடில் வச்சு அடிச்செடுத்துடுவேன் கேக் கலவை இங்கே ரெடி ஆகிட்டுது இந்த கேக் அளவுக்கு ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் ரவுண்ட் கேக் ட்ரே பாவிக்கலாம் நான் இப்போ இங்கே பாவிக்க போகிற ட்ரே வந்து கெதியாக பேக் பண்ணப்பட்டுடும் எந்த அளவையும் இதுக்குள்ளே போட்டு பேக் பண்ணலாம் அந்த ஷேப்பும் பேக் பண்ணி வந்தால் பிறகு வடிவாக இருக்கும் கேக் கொட்டாமல் இருக்க அதை ஆயில் ஸ்ப்ரேயாலேயோ அல்லது பட்டரோ பூசி மா கொஞ்சம் எடுத்து எல்லா இடமும் பரவ விட்டுட்டு இந்த கேக் மிக்சரை இதுக்குள்ளே ஊற்றி விட்டுடுவேன் கேக் மிக்சரை ஊற்றினா பிறகு ரெண்டு மூணு தரம் தூக்கி மெதுவாக போட்டு காற்று குமிழிகளை அகற்றிடுவோம் இப்போ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டிகிரிஸில் ப்ரீ ஹீட்டடான அவனுக்குள்ளே ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸில் வச்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த கேக்கை பேக் பண்ண போகிறோம் அதுக்கு முதலே உங்களுக்கு பேக் பண்ணி பண்ணியிருக்குமேன்னு தெரிஞ்சால் ஃபோக்கை விட்டு பார்த்து அவியாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் அவிஞ்சிருந்தால் வெளியெடுக்கலாம் இப்போ இந்த கேக் நல்லா பேக் பண்ணப்பட்டுட்டுது இனி இவரை எடுத்து ஆற வச்சுடுவேன் நல்ல வடிவாக கேக் பேக் பண்ணி நல்ல ஷேப்பில் வந்திருக்குது இதுக்கு நாங்கள் சிம்பிளாக ஒரு ஐசிங் செய்ய போகிறோம் அது அப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் கண்டெய்னரை வச்சு அதுக்குள்ள குக்கிங் சாக்லேட் இருக்கும் அதை போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா உருக்கி கட்டிகள் இல்லாமல் கலக்கி எடுத்துடுவோம் இதை நீங்கள் கேக்குக்கு மேலே ஊற்றி விட நினச்சா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியும் பாலும் சேர்க்கலாம் எனக்கு இது கொஞ்சம் திக்காக வேணும் அதால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்க்கிறேன் சாக்லேட் உருகி கட்டி இல்லாமல் போன பிறகு அடுப்பை அணைச்சிட்டு அரிச்சு வச்சுருக்க ஐசிங் சுகரை இதில் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விட்டுடுவேன் இந்த கலவை கொஞ்சம் ஆறி இன்னுமே கொஞ்சம் பூசத்தக்க தன்மையில் இருக்கேக்க கேக்குக்கு மேலே பூசி விடலாம் நீங்கள் இந்த ஐசிங்கை கொஞ்சம் தண்ணி தன்மையாக செய்திருந்தால் அதை இப்போ மேலால் ஊற்றி விடலாம் அது பிறகு கொஞ்சத்தில் இன்னும் கொஞ்சம் இறுகி நல்ல வடிவாக இருக்கும் இங்கே எனக்கு ஐசிங் கொஞ்சம் இறுக்கமாக தேவை என்றபடியாக கொஞ்சம் இறுக்கமான ஐசிங்காக செய்து பூசி மட்டும் விட்டுருக்குறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பெஷலாக இந்த ஐசிங்கோடு சாப்பிடக்க இன்னும் சுவையோடு இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு இந்த சாக்லேட் கேக் ஈஸியான ஐசிங்கோடு நிச்சயமாக பிடிக்கும் நம்புறன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி வணக்கம்